நமக்கு இந்த கால்காணி நிலமும் இல்ல கலப்பச்சாத்து இடமும் இல்ல விவசாயத்தை பத்தி ஒரு புண்ணாக்கும் தெரியாது. நான் மாவட்ட செயலர் ரயில் பாஸ்கெட்ட கேட்டேன், இவர் என்ன கரண்ட் பில்லு கட்டிலாம் காயில் கட்ட முடியலங்கிறாரு. அது கரண்ட் அடிக்கடி கட்டானா பம்பு செட்டுல காயில் அத்துருவண்ணா, காயில் கட்ட ரெண்டு மூணு மாசம் ஆயிடும், விவசாய வேலை அதுக்கு முன்னே முடிஞ்சு கதை முடிஞ்சு போவோம். அதைத்தான் அவர் சொல்றாரு. நான் எனக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? நான் சொன்னேன், சம்பந்தப்பட்ட மந்திரிக்கு காயில் போய் 40 வருஷம் ஆச்சு சார், நீ பேசி என்னத்துக்குன்னு கேட்டேன். மின்சாரம் இல்லை, தொழில் வளர்ச்சி இல்லை. தி க்ரோனிக்கல் ஸ்டேட் பீகார், முதலமைச்சர் பேர் நிதிஷ்குமார், ரவுடிகளின் சாம்ராஜ்யம். என் அண்ணன் பையனுக்கு பிஹெச்டி பாட்னா யூனிவர்சிட்டியில, நான் அவனை அழைச்சிட்டு போனேன். லாட்ஜில் தங்கி யூனிவர்சிட்டியில போய் பிஹெச்டி தீசிஸ் கொடுத்ததுக்கு அத்தாட்சி வாங்கியதுக்கு போய் திரும்பி மாலையில திரும்பி வந்தோம். லாட்ஜில் சூட் கேஸ் கிடையாது, ரூம் பூட்டி இருக்கு, மேனேஜர் பேச முடியாது, அவனுக்கு இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாது, ஹிந்தி மட்டும்தான் தெரியும், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. ரூம் பூட்டி இருக்கு, சூட் கேஸ் இல்ல. சோகம் என்னன்னா, அவனுடைய MA MPhil சர்டிபிகேட் அந்த பேக்ல தான் இருந்து, சூட் கேஸ்ல தான் இருந்து, வாழ்க்கை தொலைஞ்சு போச்சு. அப்படி ஒரு பீகார், அதான் இப்ப தமிழ்நாட்டில் நடக்கு. அங்க ஒருத்தன் வந்துட்டான், இவ்வளவு ரவுடிகளினுடைய ஆட்டம் நடந்த அந்த பீகார்ல அவன் 46,000 ரவுடிகளை கைது செய்து குண்டர் சட்டத்துல ஜெயிலுக்குள்ள வச்சான். நிதிஷ்குமார் கோட்டைக்கு மக்கள் ஆதரவோடு கொலு மண்டபத்தில் வந்து உட்கார்ந்தான். இங்கேயும் அதுதான் நடக்கு. இந்த குரோனிக்கல் ஸ்டேட் என்று பேசப்பட்ட பீகார் இன்னைக்கு தொழில் வளர்ச்சியில 8.5%. நரேந்திர மோடியின் சாம்ராஜ்யம் குஜராத்தில் இன்றைக்கு தொழில் வளர்ச்சி 9.9%. எந்த காலத்திலும் வளராது என்று சபிக்கப்பட்ட ஒரிசா, பழங்குடி மக்களும் காட்டுமிராண்டிகளும் வாழுகிற நாட்டில் இன்னைக்கு தொழில் வளர்ச்சி 8.6%. பாலைவனமாகி போன பிரதேசம் என்று பேசப்படுகிற ராஜஸ்தானத்தில் தொழில் வளர்ச்சி எவ்வளவு தெரியுமா? இன்றைக்கு அங்கே 9 புள்ளிக்கு உயர்ந்து விட்டது. புரட்சி தலைவி ஆட்சி விட்டு இறங்கும் பொழுது தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி 14.5%. இன்னைக்கு 5% குறைந்து விட்டது. எல்லா சிறு தொழில் குறு தொழில் எல்லாம் பாதிச்சிடுச்சு. டாஸ்மாக் கடையை தவிர வேற எந்த தொழிலும் இங்க நடக்கல. தொழில் வளர்ச்சி தொலைஞ்சு போச்சு. முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படலை. இலவச திட்டங்களுக்கு நாஞ்சில் சம்பத்து எதிரி இல்லை, ஆனால் இந்த நாட்டில் தொழில் வளரணும். நீ மீன் கொடுக்காத, மீனை பிடிப்பதற்கு கற்றுக் கொடுன்னு சொன்ன ஒரு அறிஞன், நீ எங்களை சோம்பேறி ஆக்கிட்ட. தேசிய ஊரக வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒன்ன போட்டு ரெண்டு பெண்கள் காலையில போறா, இவள் தலையில அவ வேன் பாக்குறா, அவ தலையில இவ வேன் பாக்குறா, 80 ரூபா வாங்கிட்டு வந்துடுறான். 20 ரூபாய் MLA வந்துருது. நான் கேட்கிறேன், உழைக்காமல் இருந்து உண்ண துடிக்கக்கூடிய புருஷா வர்க்கத்தினுடைய புழுதி வார்ப்பை உருவாக்குனேன். எங்களுக்கு ஒரு தொலைக்காட்சி, என் வீட்டிலேயே 3 தொலைக்காட்சி வந்துடுச்சு. நீ இவன் தந்தது 2, எங்க அப்பா பேர்ல ஒண்ணு, என் பேருக்கு ஒண்ணு, 2 தொலைக்காட்சி. இப்ப மாடியில் ஒரு தொலைக்காட்சி, வீட்டுல நடுக்கூடத்தில் ஒரு தொலைக்காட்சி, அடுக்கலையில் ஒரு தொலைக்காட்சி, 3 தொலைக்காட்சி என் வீட்டிலே வந்துடுச்சு. நான் கேட்டனா, எது கேட்கிறனோ அது தரணும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். நான் கர்த்தரையேஸ் வேண்டத்தக்கது அறிவோய், நீ வேண்டிய முழுதும் தருவோயின்னு சொன்ன மாணிக்கவாசகர், நாங்க கேட்காத்தது தர்றியே. நாங்க கேட்டோமா, எங்களுக்கு தேவை இதுவா? எங்களுக்கு கட்டுப்படியான பொருள்ல விலை கிடை, ஒரு எங்களுக்கு அத்தியாவசிய பண்டங்கள் கிடைக்கணும், எங்களுக்கு சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும், எங்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிதண்ணீர் வேண்டும், எங்களுக்கு செப்பனிடப்பட்ட சாலைகள் வேண்டும் பயணம் செய்வதற்கு, கல்வி கட்டணம் உயரணும். நான் பஸ்ல ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கேன், ஏசி கோச்ல ரெண்டு பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கான், ஒரு பிஎட் காலேஜ் அட்மிஷனுக்கு மூவ் பண்ணணும், ரெண்டு பேர் பேசுறேன் பாருங்க, ஒரு பிஎட் காலேஜ் அட்மிஷனுக்கு மூவ் பண்ணணும், ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகல, மந்திரியை போய் பார்த்துருவோம்னு சொல்லி ஒரு நாள் மந்திரியை பார்த்துட்டோம். பார்த்த பிறகு மந்திரி 25 லட்சம் ரூபாய் கேட்டார். ரெண்டு பேரும் ட்ரெயின்ல பேசிட்டு வரா, நான் கவிழ்ந்து படுத்து கிடக்கேன். நான் பேண்ட் ஷர்ட் ஒரு மாதிரி உள்ளன்லாம் போட்டுக்கிட்டு, இந்த மாறு இடத்துல இந்த மாதிரி இல்லைன்னு அடிச்சு போடுவோம், அடையாளம் தெரியாம பயணம் செய்யணும், எனக்கு அப்படி ஒரு தலையெழுத்து. நான் வந்துட்டு இருக்கேன்னா அவனு ரெண்டு பேரும் பேசுறான்,
மந்திரியை பார்த்துட்டோம், 25 லட்சம் ரூபா கேட்டான், 10ஆம் தேதிக்கு முன்னாடி ரூபா தந்துடணும்னு சொன்னான். தந்துடுறோம் சாமின்னு சொல்லிட்டு 10ஆம் தேதிக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபாயை மந்திரிக்கு வீட்டில் கொண்டு கொடுத்துட்டோம். மந்திரி இருக்கிறார், மந்திரிக்கு மகன் டாக்டர் பட்டம் பெற்றவன்.